பகுதி இங்கே நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்களோட வீட்டில் சிம்பிளாக நடந்த ஒரு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போ பார்த்துட்டு இதுக்கு முதல்ல பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்காக தேங்க் பண்ணுறேன்னு சொல்லி. எஸ், நம்ம சேனலில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வெட்டிங் வ்ளாக் வீடியோ வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாலையுமே 12K வரைக்குமே வியூஸ் போய் தீக்குது. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே மறுபடியுமே தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். இது மாதிரியே இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மனஸ்டின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அவங்களோட மன ஞாபகம் வரும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க கூட இருந்தது, அவங்களோட விளையாடினது எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ எனக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் டக்குன்னு விளக்கிட்டு எங்கள் உம்மோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அங்கே போனதுக்கு பிறகு என்னோட சிஸ்டரோட பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட அம்மா அதுக்கப்புறமா எல்டர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து குட்டியாக வீட்லேயே மதர்ஸ் டே செலிப்ரேஷன் செய்யலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானுமே வந்து அவங்களோட ஜாயின் ஆகிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல் தான். ஸோ இது மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸில் மட்டும்தான் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எதுவுமே இல்லை. எப்போவுமே அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேணும். எங்களுக்காக எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நிறையவே தியாகங்கள் செய்து தான் வளர்த்திருப்பாங்க. ஸோ பதிலுக்கு வந்து நாங்கள் எவ்வளவு தான் செய்தாலுமே அவங்க செய்த அந்த சாக்ரிஃபைஸுக்கு வந்து இது எப்போவுமே ஈடாகாது. ஸோ இது மாதிரியான ஸ்பெஷல் டே ஒன்று செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள் ரொம்பவுமே ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய அரேபியன் மந்தி ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அரேபியன் ரைஸ் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்செடுக்க வேணும். அதுக்காக நான் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வறுத்தெடுத்து கொள்ள போகிறேன். இதுகளோட அளவுகள் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே 2 மினிட்ஸ் வறுத்தெடுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் தான் நான் இந்த மாதிரி ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்காக வேணி நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வந்து ஒரு 1/2 hour வரைக்குமே ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததாக சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகாயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 1 வெங்காயம் எடுத்தாலே போதும். இனி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய், இது ரெண்டையுமே சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகினத்துக்கு பிறகு இதில் 3 கராம்பு, 3 ஏலக்காய், சின்ன பீசஸாக 3 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, இது கூடவே வந்து 2 dry lemon வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ட்ரை லெமன் வந்துட்டு இங்கே கடைகளில் கிடைக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமனை வந்து ஒரு 10 டேஸ் வரைக்குமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நான் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ள வேணும். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகும் வரை வதக்கி விட்டுக்கொள்ள வேணும். இது கூடவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மந்தி மசாலாவில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது ரெண்டையுமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்கிறேன். 1/2 கிலோ ரைஸுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கனில் வந்து மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா உள்ள கிறங்க வேணும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சிக்கனை வந்து நல்லா ஃபோக்கால் கொத்தின பிறகு இதை சட்டையில் சேர்த்துட்டு 1/10 நிமிஷம் வரைக்குமே நாங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். சிக்கனை வந்து சட்டையில் சேர்த்து 1-3 நிமிஷம் வரைக்குமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள். மிச்சம் மீக்கிற 7 நிமிஷமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் வந்து 1/2 cook ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். 10 நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் வந்து 1/2 cook ஆகிடுச்சு. இதை நாங்கள் வேறையா ஒரு சட்டியில் எடுத்து வச்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி 1/2 கிலோவையுமே வந்து இது கூட சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி அரிசி உடையாமல் கலந்து விட்டு கொள்ளுங்கள். இந்த மாதிரி நல்லாவே கொதிச்சு அரிசி தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரும்போது லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுடலாம்.
தம் போட்ட பிறகு நாங்கள் குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இதுக்காக வேண்டி ஒரு பவுலில் நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மந்தி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 லெமன், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் சேர்க்குற மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் ரெடி பண்ணிக்கிற மசாலாவை சிக்கனில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி பூசி விட்டுக்கொள்ள வேணும். சிக்கனுக்கு மசாலாவெலாம் தடவின பிறகு நாங்கள் மேரினேட் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை வந்து டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் பீசஸ் ரெண்டையுமே சேர்த்து விட்டுக்கொள்ள வேணும். 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை மாறி மாறி திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகும் வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கனும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு, அதே நேரம் ரைஸும் வந்து நல்லா தம்மில் போட்டு குக் ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து ரைஸுக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கலாம். பெரும்பாலும் அரேபியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். ஸோ நாங்கள் வந்துட்டு அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி நல்லா ஹீட் பண்ணின கறியை வந்து அதில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதில் 10 பாதாம், 10 முந்திரி, ரெண்டையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்துட்டு எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சிக்கன் மந்தியை வந்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸ்மோக் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா நாங்கள் ரைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இனி ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். நான் சொல்லிக்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரைஸ் ரெடி பண்ணிங்கன்னு சொன்னால் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி நல்ல உதிரி உதிரியாகவே வரும். எங்களோட ஸ்பெஷலான டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இது மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்பவுமே யம்மியான ரெசிபிஸ் வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லன்ச் எல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வேண்டி உம்மோட விட்டு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். பட் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் 8:30 தான். ஸோ அதுக்கு முதல்ல வந்து க்ரோசரி ஷாப்பிங் பண்ண வேண்டிய கொஞ்சம் வேலை இருந்துச்சுது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மாவோட வீட்டை போகலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறேன். எப்போவுமே க்ரோசரி ஷாப்பிங் வந்து நான் அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டேன். வீட்டில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து தேவையாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் மொத்தமாக வாங்கி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த மாதிரியே மந்த்துக்கு ஒரு தடவை க்ரோசரி ஷாப்பிங் செய்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான மணி சேவிங் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்துட்டு எப்போவுமே இது மாதிரி மொத்தமாக சாமான் வாங்கும்போது அந்த ஷாப்பில் வந்துட்டு ஏதாவது சரி ப்ரொமோஷன்ஸ் போகுதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சரி ஆஃபர்ஸ் போகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து தான் சாமான் எல்லாமே வாங்குவேன். ஸோ அது மாதிரியே இந்த தடவை ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு விம் லிக்விட் வாங்குற தேவை ஒன்று இருந்துச்சுது. ஸோ அதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500. விம் லிக்விட்டுக்கு வந்து ப்ரொமோஷனாக 75 கிராம் லைஃப் பாய் சோப் ஒன்று வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 125. ஸோ இன்றைக்கி இந்த விம் லிக்விட்டை வாங்கினதன் மூலமாக வந்துட்டு எனக்கு ஒரு 125 வந்து சர்விங்ஸில் வந்திருக்குது. இது கூடவே இன்னொரு ப்ரொமோஷன் கூட போயிட்டு இருந்துச்சு. 2 டிடர்ஜென்ட் பவுடர் வந்து 2 கிலோ வாங்கினா இது மாதிரியான ஒரு கண்டெய்னர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ உண்மைக்குமே இந்த கண்டெய்னர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுது. நான் இதை வந்துட்டு தாசரி ஸ்டோரேஜ் பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் சொல்லிட்டு நின்றதுக்காக வேண்டி ஆஃபர் போகுது ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்றதுக்காக வேண்டி எங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி நாங்களே எங்களுக்கு மேலே வந்து சுமையை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அப்போதைக்கு எங்களோட தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி இது மாதிரி ஆஃபர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் போனால் அதை செக் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ச்சினோட 1 லிட்டர் ஆயில் வந்துட்டு வெளியில் வந்து 1020 மாதிரி போகுது. நார்மலாக நான் வந்து 3 லிட்டர் ஆயில் வாங்கணும்னு சொன்னால் எனக்கு 3000 மாதிரி செலவாகும். பட் இதை வாங்கினதன் மூலமாக எனக்கு ஒரு 400 வந்து
எக்ஸ்ட்ரா விங்ஸில் வருது. ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி மொத்தமாக சாமான் வாங்குகிற ஒருத்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். ஷாப்பிங் எல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர்ஸ் டே ஸ்பெஷல் செலிப்ரேஷனுக்காக வேண்டி மட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரொம்பவுமே சிம்பிளான செலிப்ரேஷன் வந்து என்னோடய அம்மா, அதுக்கப்புறமா என்னோடய ரெண்டு எல்டர் சிஸ்டர்ஸ், இவங்க மூணு பேருக்குமே தான் நாங்கள் செய்திருந்தோம். பெருசாலாம் எதுவுமே செய்யலை, சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சின்ன சின்ன கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா அம்மாக்களுக்குமே வந்து அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ ஆல். எங்களோட சிம்பிளான மதர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.